ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் கிச்சன் கேலரி. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சூப்பரான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்டாய். இது வந்து நார்த்தர்ன் சைடில் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ட்ரிங்க்னு கூட சொல்லலாம். இந்த சம்மருக்கும் சரி, இல்லை நேற்றுக்கும் இன்றைக்கும் பெஞ்சிட்ருக்க மழைக்கும் சரி, ரொம்பவே வந்து இதமாக இருக்கும். டூ வேல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் கலைஸ் கிச்சன் கேலரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த தண்டாய் செய்கிறதுக்கு நான் வந்து கால் கப் மெஷரிங் கப்பில் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் பிஸ்தா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தாமரை விதைகள். இந்த தாமரை விதைகள் நார்மலாக வந்து எல்லா நட்ஸ் கடையிலையுமே கிடைக்குது. அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக வந்து மிளகு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக கசகசா, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, சுருள் பட்டை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சுருள் பட்டை இல்லாதவங்க நார்மல் பட்டையாக இருந்தால் ரொம்பவே வந்து குட்டியாக சேருங்க. சுருள் பட்டைக்கும் நார்மல் பட்டைக்கும் நிறைய வந்து டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சமாக வந்து ரோஜா இதழ்கள், அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சிடலாம். இதில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சாதான் க்ரீம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வரும். நம்ம நார்மல் பச்சை தண்ணி ஊற்றுனோம் அப்படின்னா க்ரீம் வந்து அந்தளவுக்கு வராது. உருளி போட்ட வச்ச மாதிரி இருக்குதுல்ல, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை விட டேஸ்ட் இன்னுமே பயங்கரமாக இருக்கும். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வயசானவங்கள்லேருந்து குழந்தைங்க முடிய மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. 3 hours later. இப்போ 3 hours ஆயிடுச்சு, நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி காய்ச்சிய பால் நான் வந்து தேவையான அளவு நான் கடாயில் ஊற்றிக்கிறேன். இதுக்கு வந்து பால் திக்னஸாக இருக்கணும், பால் தண்ணியாக இருக்கணும் அப்படின்லாம் எந்த இதுவும் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, 2 ways நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோன்ட்டு. ஒன்று வந்து ஹாட்டாக செய்ய போகிறோம் மலைக்கு குடிக்கிற மாதிரி, இன்னொன்று சில்லுன்னு சம்மருக்கு குடிக்கிற மாதிரி சூப்பராக வந்து செய்ய போகிறோம். பாலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பால் வந்து சிம்லேயே வந்து நல்லா அடுப்பில் காயட்டும். அந்த ஆடெல்லாம் வந்து படர்ந்தால் தான் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சில்லுன்னு குடிக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து தயிரை வந்து நான் மோராக்கிக்கிறேன். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. நம்ம தயிரில் வந்து எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து அது கூலிங் ப்ராப்பர்ட்டியாக மாறும். இதே இது நம்ம தயிரை அப்படியே சாப்பிட்டோம்னா அது வந்து உடம்புக்கு வந்து ஹீட்டை தான் கொடுக்கும். நல்லா வந்து ஆற்றிக்கோங்க. நுரப்பொங்க வந்து ஆற்றிக்கிட்டால் தான் இந்த தண்டாய் வந்து கலக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக வரும். 3 hours ஊறி இருந்துருச்சு இல்லையா, அது பாருங்க எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்றது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இந்த அளவுக்கு ஊறின நட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சிக்கலாம். ரொம்பவே வந்து ஈஸியாக அரைப்பட்டுரும். தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் கூட நம்மளுக்கு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம கசகசா, முந்திரி, பாதாம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அது நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சராகவே வந்து வந்துடும். பால் பாருங்கள், நம்ம சிம்லேயே போட்டு வச்சுருக்கிறதுனால மேலே வந்து அந்த ஆடை படர்ந்துருக்கு. அந்த ஆடையை வந்து எடுத்துட வேண்டாம், அதோடு சேர்த்து வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச க்ரீமும் வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டுருச்சு. நம்ம வந்து சில்லுன்னு குடிக்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக நான் வந்து தனியாக இதுலேருந்து அந்த தண்டாய் மிக்ஸை வந்து தனியாக ஒரு கிளாஸில் எடுத்து வச்சிடுறேன். மிச்சதை வந்து நான் பாலில் வந்து கலந்துக்கிறேன். சில பேருக்கு டவுட் வரும், நம்ம இதெல்லாம் கலக்கிறதுனால பால் தெரியாதான்ட்டு. ஆல்ரெடி காய்ச்சிய பாலில் தான் நம்ம சேர்க்குறோம், அதனால பால் கண்டிப்பாக வந்து தெரியாது.
தேவையான அளவு மிக்சி ஜாரில் கொஞ்சம் இருந்ததுனால நான் அதையுமே வந்து நல்லா கழுவி சேர்த்துக்கிட்டேன். நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்தோடனே பார்த்தீங்கன்னா செம்ம வாசனை வரும், வீடு ஃபுல்லாக வந்து அந்த வாசனை நிறைஞ்சிருக்கும். இதை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் அப்படிலாம் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியாது. இவ்வளோ நட்ஸு இதெல்லாமே வந்து எல்லாராலையுமே வந்து எடுத்துக்க முடியாது. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து ஸ்வீட்டுக்காக நான் சக்கரை தான் சேர்த்துருக்கேன். இதில் சக்கரை தான் வந்து சேர்ப்பாங்க நார்த் இந்தியாஸ்லலாம் வந்து, இல்லாட்டி கல்கண்டு சேர்த்தாலும் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சுகர் தான் வந்து நான் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து கலந்து விட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சுகர் பத்தலை அப்படின்னா தாராளமாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சுகர் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் எக்ஸ்ட்ரா சுகரும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து சிம்லேயே வச்சு நல்லா வந்து அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அப்போ தான் அதோடைய சாறு ஃபுல்லாக வந்து நல்லா இதில் இறங்கும். நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டதுனால இதை வந்து ஃபில்டர் பண்ணி தான் குடிக்கணும்னு இல்லை. சப்போஸ் குட்டி பசங்க வந்து குடிக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி தாராளமாக சர்வ் பண்ணிக்கலாம். ஏன் பசங்க வந்து ஒழுங்காக குடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். பெரியவங்க எல்லாத்துக்குமே வந்து அப்படியே சர்வ் பண்ணிடலாம், ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சில்லுன்னு சம்மருக்கு வந்து மொதல் ரெடி பண்ணிக்கலாம். அடித்த வெயில மறந்துடக்கூடாது இல்லையா. கொஞ்சமாக வந்து ரோஸ் பெட்டல்ஸ், அது கொஞ்சம் ட்ரையாகவும் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான லீஸாகவும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்ச தண்டாய் மிக்ஸியும் எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து சால்ட்டு, கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள். இதில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மோரை ஃபுல்லாக வந்து இதில் சேர்த்துடலாம். குடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இது குடிக்கும் போது அப்படியே வயிறும் சரி, நெஞ்சும் சரி, வாயும் சரி, ரொம்பவே வந்து சில்லுன்னு சூப்பராக இருக்கும். இன்னும் நல்லா சில்லுன்னு குடிக்கணுன்றவங்க தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு கூட தாராளமாக குடிக்கலாம். உடம்புக்கு ஒத்துக்கும் அப்படின்னா மட்டும் அதை ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான தண்டாய் மோர் பக்காவாக வந்து ரெடி ஆகிட்டு இப்போ தண்டாய் பாலும் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஹாட்டாக குடிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு கண்டிப்பாக நேற்றுக்கு இன்றைக்கு மலையில் நல்லா சூடாக சாப்பிடணும்னு எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த சூடான ட்ரிங்க் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வந்து காய்ந்த ரோஜா இதழ்கள், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ரோஜா இதழ்களையும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் ரோஜா இதழ்கள் இல்லை, கிடைக்கல, திடீர்னு மலையில் போய் எப்படி வாங்குறதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் இருந்தாலோ இல்லை ரோஸ் சிரப் இருந்தாலோ தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்ச தண்டாய் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பெஞ்சிட்ருக்க மலைக்காக இருந்தாலும் சரி, நாளைக்கு நாளன்னைக்கு அடிக்க போகிற வெயிலுக்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.